தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்று நாம் பார்க்கிறது, தண்ணீரை நன்கு காய்ச்சி ஆற வைத்தோ அல்லது வெந்நீராகவோ குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது என்று நமக்கு தெரியும். அப்படி நாம் குறிப்பிட்ட கொதிநிலையில் கொதிக்க வைக்கும் தண்ணீர் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் ஆறிப்போய் சில்லென்று ஆகிவிடுகிறது. ஆனால் அதில் உள்ள கிருமிகள் நாம் முதல் முறை கொதிக்க வைக்கும் போதே இறந்துவிடும். ஆனால் சிலரோ அந்த கொதிக்க வைத்து ஆறிய நீரை குடிப்பதற்கு தேவைப்படும் போது காய்ச்சிதான் குடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு முறை காய்ச்சி ஆற வைத்த தண்ணீரை மீண்டும் காய்ச்சி குடிக்கலாமா என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை குறிப்பிட்ட கொதிநிலையில் காய்ச்சிய தண்ணீரை ஆற வைத்து பயன்படுத்திவிட்டு மீண்டும் அதே தண்ணீரை சூடுபடுத்துவது மிகவும் மோசமானது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உணவுப் பொருட்களை சூடுபடுத்தினால்தான் நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகும் என்று. ஆனால் காய்ச்சிய நீரை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தினாலும் அது சில சமயங்களில் விஷமாகவே மாறிவிடும். பொதுவாக சாதாரண நீரில் பல்வேறு விதமான வாயுக்களும் மினரல்களும் இருக்கும். தண்ணீரில் உள்ள மினரல்கள் நம்மளுடைய உடலுக்கு மிகவும் அவசியமானது. அதை நாம் அடுப்பில் வைத்து சூடேற்றும் பொழுது அதில் உள்ள வாயுக்களும் மினரல்களும் வேதியியல் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு அதில் உள்ள மினரல்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விடுகிறது. பொதுவாக தண்ணீர் நன்றாக கொதிப்பதுதான் நல்லது என்று நினைத்து நீண்ட நேரம் காய்ச்சிக்கொண்டே இருந்தாலும் அல்லது ஆறிய பின் மீண்டும் மீண்டும் காய்ச்சினாலோ உடலுக்கு விரும்பத்தகாத வேதிப்பொருட்கள் போய் சேரும். குறிப்பாக நைட்ரேட்டுகள், அர்சேனிக் மற்றும் புளோரைடு போன்ற காரத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் அந்த நீருக்குள் உருவாக ஆரம்பித்துவிடும். நாம் தண்ணீரை கொதிக்க வைத்து அதை குளிர்வித்து மீண்டும் காய்ச்சுவது தேவையில்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்களே வைக்கும் வேட்டு. உதாரணமாக டீ வைக்கும் பாத்திரத்தில் டீ வைப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை அடுப்பில் வைத்து சுட வைத்து கொண்டிருக்கும் பொழுது பாதியில் அதில் உள்ள தண்ணீர் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து மீண்டும் சிறிது தண்ணீர் ஊற்றி காய வைக்கும் பழக்கம் பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் இருக்கிறது. அது உங்களுடைய உயிருக்கே உலை வைக்கும் முயற்சி என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு முறை காய்ச்சிய தண்ணீரை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி குடிப்பதினால் தண்ணீரில் சேகரிக்கப்படுகிற கால்சியம் உப்புக்கள் பித்தப்பையில் கற்களையும் சிறுநீரக கற்களையும் ஏற்படுத்துகிறது. மேலும் அதில் உள்ள நைட்ரேட்டுகள் நைட்ரோசைமன்களாக மாறி கார்சினோஜெனிக் எனும் ஒரு வகை விஷப்பொருளாக மாறிவிடுகிறது. அதில் உள்ள நச்சுக்கள் புற்றுநோய், இதய நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.